June 30, 1946 உக்ரைன்ல பிறந்து ரஷ்யால வளர்ந்த செமியன் மோகில்விச் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். செமியான் ஒரு பெரிய கடத்தல்காரனாகவும் நிறைய போதைப்பொருள்லாம் கடத்திட்டும் இருந்தான். செமியான் ஒரு பெரிய கடத்தல் பண்ற கேங்கை உருவாக்கி அதுல 250 மேல தன்னோட சொந்தக்காரங்களையே சேர்த்துக்கிட்டான். யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ்லாம் இவனை ரஷ்யன் மாஃபியா சிண்டிகேட்டோட உலக அளவுல பாஸ் ஆஃப் பாசஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருந்தான். யூஎஸ் எஃபிஐ ரிப்போர்ட்டின் படி இவன் பெரிய கிரிமினல் சாம்ராஜ்யத்தையே நடத்திருக்காருன்னு வேர்ல்டுல ரொம்ப டேஞ்சரஸான மாப்ஸ்டர்னு சொல்றாங்க. அது என்ன மாப்ஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேங்ஸ்டருக்கெல்லாம் ஒரு பாஸை தான் மாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. யூஎஸ் எஃபிஐ இவன் மேலே வெப்பன்ஸ் டிராஃபிக்கிங், கான்ட்ராக்டர் மர்டர்ஸு, ட்ரக் டிராஃபிக்கிங்கு, அதுக்கப்புறம் உலக அளவில் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுறவனு பல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. செமியனோட பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் இவனை டான் செமியன் இல்லைன்னா த பிரைனி டான்னு கூப்பிடுவாங்களாம். யூஎஸ் ஏஜென்சியோட இன்ஃபர்மேஷன் படி செமியன் ரைஃபைசன் பேங்கோட பார்ட்னராகவும் ரஷ்யன் உக்ரைன் கேஸ் சர்ச்சையில் ஆக்டிவாக இருந்த கம்பெனியான ரோஸ் உக்கர் எனர்கோவை இவன் தான் கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்கிறாங்க. செமியன் இப்போ ஃப்ரீயாக மாஸ்கோவில் 3 பசங்களோட சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சோல்ன்செவ்ஸ்கியா பிராட்வான்ற ஒரு பெரிய கிரைம் குரூப்லையும் இன்னமும் தொடர்பில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. செமியனுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆளுங்களான யூரி லுஷ்காவ், ஃபார்மர் மாஸ்கோ மேயர் டிமிட்ரோ ஃபிட்டாஷு, அதுக்கப்புறம் லியோனிட் டெர்கேஷோடையும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைனோட ஃபார்மர் ஹெட்டாகவும், February 2014 உக்ரைன் பிரசிடெண்ட்டாகவும் இருந்து 2010 செமியனோட கேஸ் ஃபைலை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கோர்ட்டில் ஹியரிங்க்கு போன அலெக்சாண்டர் டொர்கினாவோடையும் க்ளோஸாக இருந்ததாக சொல்கிறாங்க. 1990 இருந்து ரஷ்யன் அதிபரான விளாடிமிர் புத்தினோடையும் நல்ல தொடர்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. செமியான் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவிவில் எக்கனாமிக்ஸில் டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கிறப்பவே திருட்டுத்தனமாக அவனுக்கு தெரிஞ்ச நிறைய பேரை மெயினாக உக்ரைன் அண்ட் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஸை இஸ்ரேலுக்கும் வேறு கண்ட்ரிக்கும் போக ஹெல்ப் பண்ணியிருக்கான். நிறைய திருட்டு கோல்டு ஜீவ்ஸோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் சேல் பண்ணி கொடுக்குற வேலையும் செஞ்சுருக்கான். நிறைய பேரோட திருட்டு பொருளை மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸுக்கு விற்று அதில் வர கமிஷனை வச்சு நிறைய சம்பாரிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பண்ணதால 2 ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். 3-4 கரன்சி டீலிங் கேஸ்லையும் மாட்டிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. 1980 சோல்ன்செவ்ஸ்கயா பிராட்வாக்கு மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணதா சொல்கிறாங்க. 1991 செமியன் ஹங்கரி நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறான். அங்கே கேட்லின் பாப்புன்னு ஒரு ஹங்கரி நாட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மூலயமா ஹங்கரி நாட்டு பாஸ்போர்ட்டும் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. இதுக்கு முன்னாடி டாட்டியானா மார்க்கோவா, கலீனா கிரிகோரிவான்னு 2 பேரை கல்யாணம் பண்ணி மொத்தமாக 3 பசங்களும் இவனுக்கு இருக்காங்க. புத்தபெஸ்டில் நிறைய கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணான். லோக்கல் ஆர்மமெண்ட் ஃபேக்ட்ரி வாங்கினான். ஆர்மி கோஆப்னு ஆன்டிகிராஃப்ட் கன்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனியும் ஆரம்பித்தான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1994 ரஷ்யாவில் இருக்க மிகப்பெரிய பேங்க்கான இன்கோம் பேங்கை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அதை வச்சு உலகத்தோட ஃபினான்ஷியல் சிஸ்டமை தன்னோட கண்ட்ரோலில் இருக்கா போல சேர்மன் விளாடிமிர் வினோகிரடோவோட ஹெல்ப்போட பண்ணிக்கிட்டான். 1998 நடந்த மணி லாண்டரிங் ப்ராப்ளம்னால அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செமியன் சோல்ன்செவ்ஸ்கி பிராட்வாவோட ஹெட்டு செர்கை மிகாயிலவ் மீட்டிங்கை பற்றி செக் போலீஸ்க்கு தகவல் போயிடுச்சு. செக் போலீஸ் யூ ஹொலூபுன்ற செமியனோட ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பர்த்டே பார்ட்டி நடக்கிறப்போ 30 மேலே ப்ராஸ்டிடியூட்ஸை பிடிக்கிறாங்க. செமியன் செக் போலீஸ்க்கு 5 million US லஞ்சமாக கொடுத்து பேசி அனுப்பிட்டான். இதுக்கப்புறம் செக் இன்டீரியர் மினிஸ்ட்ரி 10 செமியன் அந்த நாட்டுக்கு உள்ள வராத மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. அதே போல யூகேலையும் அவனை மிகப்பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லி அவனை அந்த நாட்டுக்குள்ள வராத அளவுக்கு பேன் பண்ணிட்டாங்க. 1997-1998 செமியன் மிகாயிலவ் ரெண்டு பேரும் ரஷ்யன் மாஃபியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பப்ளிக் கம்பெனியான டொராண்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மேக்னஸ் இன்டர்நேஷனல் இன்கார்பரேஷனில் பண்ண ஊழலை கனடா நாட்டு ஜேர்னலிஸ்ட் வெளியிட்டாங்க. இவங்க பண்ண மோசமான ஊழல்னால $1 billion worth இருந்த டொராண்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஓவர் நைட்டில் கம்ப்ளீட்டாக நஷ்டமாகிடுச்சு.
செமியன் 1998 வரைக்கும் இன்கோ பேங்க் அண்ட் பேங்க் மெனத்தீப்ல 10 மில்லியன் US டாலர் மணி லாண்டரிங் பண்ணதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 1990 1991 ரொம்ப பெரிய பெட்ரோல் ஸ்கேம்லையும் செமியன் சஸ்பெக்டா போலீஸ் லிஸ்ட்ல இருந்தது தெரிய வருது. 2003 யூஎஸ் எஃபிஐ செமியனை இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்ம்ஸ் டிராபிகிங், ப்ராஸ்டிடியூஷனு, ட்ரக் டிராபிகிங் இந்த கேஸ்ல எல்லாம் பிடிக்க முடியாம ரீசெண்டா பண்ண கெனடியன் கம்பெனி YBM மேக்னஸ் இன்டர்நேஷனல் இன்கார்பரேஷனோட ஊழல் கேஸ்ல செமியன் நேம மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க. செமியன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்னும் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கூலிப்படையா இருந்தாலும் தெரிய வருது. ஜனவரி 24, 2028 செமியனை டாக்ஸ் இவேஷன் கேஸ்ல மாஸ்கோல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஜூலை 24, 2009 பெயில் வாங்கிட்டு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான் செமியன். 1998 செமியன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கப்போ நியூயார்க்கு ஜெனோவைஸை சேர்ந்த ரெண்டு ரஷ்யன்ஸோட சேர்ந்துகிட்டு அமெரிக்கன் டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாம் உக்ரைன்ல இருக்க செர்னோபில் ரீஜியன்ல ரெட் மாஃபியாவை வச்சு கொட்டுறதுக்கும் பிளான் பண்ணியிருந்ததா சொல்றாங்க. அக்டோபர் 2009 எஃபிஐ செமியனோட நேம டாப் 10 மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் ரஷ்யால இருந்ததுனால யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு இருக்க காரணத்தினால செமியனை அந்த டாப் 10 மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருந்து டிசம்பர் 2015 அன்னைக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. செமியன் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் ரஷ்யன் மாப்ஸ்டர்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பாய் பாய்.